இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசியல் கட்சிகளில் எஸ்டிபிஐ கட்சிக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. அது தனித்துவமாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கு. மற்ற இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் போலல்லாமல் பொதுவெளியில் எல்லா சமூக மக்களோடும் இணைந்து எல்லா சமூக பிரச்சனையையும் முன்னெடுத்துவதில் போராடுவதில் எஸ்டிபிஐ கட்சி முதன்மையாக இருக்கிறது. நான் அறிந்தது, எல்லோரும் அறிந்தது, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக இன்றைக்கு விருதுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்துவிட்ட சூழலில் உண்மையான கலைஞர்களை, உண்மையான திறமையாளர்களை, சாதனையாளர்களை தேடி விருது கொடுக்கிறது என்பது அரிது தான். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஒருபான சொத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த விருதுகளின் தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இந்த அரங்கத்தில் முதல் விருதாக மாணவர் சிவசூர்யா பெற்ற விருதே சாட்சி. அவருடைய சாதனையும் அரங்கத்தில் அவருக்கு கிடைத்த வரவேற்பும். மற்ற வகையில் மேடை பேச்சுகளில் பேச்சுக்களை விட இன்றைய காலகட்டத்தில் முழக்கங்கள் ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் பாராளுமன்றத்தையும் இந்திய அரசியலையும் புரட்டி போட்ட முழக்கங்களான தமிழ் வாழ்க, வாழ்க பெரியார் அம்பேத்கர், வெல்க தமிழ் தேசியம், இறைவன் மிகப்பெரியவன், நன்றி. இது ஒரு எங்களுக்கான ஒரு குடும்ப நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்க முடியும். மே 14 இயக்கம் வேற இல்லை, எஸ்டிபிஐ வேற இல்லை, எல்லாமே ஒரே இயக்கங்கள் தான். நீங்கள் இந்த விருது என்பது என் தனிப்பட்ட ஒருவனுக்காக கிடைத்த விருதல்ல, நாம் அனைவரும் சேர்ந்து உழைத்த உழைப்பிற்கும் போராட்டத்திற்கும் கிடைத்த விருதாக நாங்கள் இந்த மன்றத்திற்கு நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகின்றோம். எஸ்டிபிஐ கட்சி இந்த 11 வருடத்தில் கிட்டத்தட்ட 100 ஆண்டிற்கான போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. இதை வெறும் பாராட்டாக உங்களிடத்தில் சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு போராட்டத்தின் பொழுதும் உங்களது கோரிக்கைகள் மிக மிக முக்கியமான கோரிக்கைகள். அதை நுணுக்கமாக தேர்ந்தெடுத்து யாரும் பேசாத விஷயங்களை எல்லாம் எஸ்டிபிஐ பேசியிருக்கிறது. ஈழ விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களை ஒதுக்குகின்ற ஒரு அரசியல் நடந்த தருணத்தில் ஈழப்படுகொலையில் ஐநா ஒரு பெரும் பங்கு வகித்தது என்று சொல்லி ஐநாவினுடைய டெல்லி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய கட்சி, ஒரே கட்சி, எஸ்டிபிஐ கட்சி தான். அதேபோல தர்மபுரியில் நடந்த சாதிய வன்கொடுமை நிகழ்வை கண்டித்து உடனடியாக போராட்டம் நடத்தியதும் களப்பணி ஆற்றியதும் எஸ்டிபிஐ கட்சி என்பதை இந்த தருணத்தில் நினைவு கொள்ள விரும்புகின்றேன். அரசியல் களத்திலும் சமூக களத்தில் மட்டுமல்ல, சென்னை வெள்ளத்தில் மூழ்கிய பொழுது களத்தில் நின்றவர்கள் எஸ்டிபிஐ கட்சி தோழர்கள். இப்படி எஸ்டிபிஐயினுடைய பணிகளை தொடர்ச்சியாக பட்டியலிட்டு போய்விட முடியும். ஆனால் இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சியையும் விட எஸ்டிபிஐ கட்சியின் மீது கடுமையான ஒடுக்குமுறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கவில்லை. உங்களது ஒவ்வொரு போராட்டத்திலும் மே 14 இயக்கம் உங்களோடு துணை நிற்கும். தமிழ்நாட்டிலே உங்களது தேர்தல் வெற்றிகள் தோல்விகளை தாண்டி ஒரு வலுவான அரசியலை நீங்கள் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பான தோழர்களே, தொடர்ச்சியாக நாம் களப்பணியாற்ற வேண்டிய காலம் இருக்கிறது. இந்த தருணத்திலே நாம் முகிலனை நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். முகிலன் நம்மோடு இருக்க வேண்டிய ஒரு நபராகவும், இந்த மேடையில் இருக்க வேண்டிய நபராகவும் நான் பார்க்கின்றேன். இப்படியான ஒரு மோசமான காலகட்டத்தில் சமூக ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ரசி என்கின்ற ஒன்றை நீங்கள் முன்வைத்து அரங்கத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த சமூக ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இனிவரும் காலத்தில் இந்தியாவிலே தேர்தல் இருக்குமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் தினந்தோறும் போராட்டம் இருக்கும் என்பது மட்டும்தான் நமக்கு உறுதியாக தெரிகிறது. நம் மீது பல வழக்குகள் வரலாம், சிறைகள் நமது அரசியலை முடக்க நினைக்கக்கூடிய வகையிலே இந்த அரசு நம் மீது ஏவலாம். ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு பொழுதும் விடுதலை உணர்ச்சியை எந்த அரசாலும் எந்த கும்பனாலும் தடுத்துவிட முடியாது. ஆகவே தோழர்களை, இணைந்து பணியாற்றுவோம், களத்தை வெல்வோம். அரசியல் நம்முடையது, தமிழ் மண் நம்முடையது, தமிழ் தேசம் நம்முடையது. நாம் தமிழர்களாய் ஒன்றிணைந்து இந்த மதவெறி அரசியலை வீழ்த்துவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
இந்த ஏரி வேலை வந்து ஒரு சுலபமான வேலை, இது ஒரு ரொம்ப பெரிய சங்கடமான வேலைலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சென்னையில் பண்ணலாம், எந்த ஊரில் வேணால் பண்ணிடலாம். கொஞ்சம் புது அறிவு மட்டும் வேணும். இங்கே ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன இருக்குன்னா, அனைத்து கட்சிங்கள்கிட்ட இந்த தடவை நரேந்திர மோடி வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து அவரோட ஸ்ட்ரென்த்னாலலாம் வரவே இல்லை. எதிர்கட்சிங்க வலுவாக வேலை செய்யல, அதனால தான் வந்திருக்கு. ஸோ எதிர்கட்சிங்கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கு, நீங்கள் திருந்துக்கோங்க, இல்லாட்டி அவன் திருப்பிடுவான் எல்லாத்தையும். நேற்று ஒரு சஞ்சீவ் பட்டுங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் எதிர்த்து பேசின ஒரே ஒஃபிஷியல் விட்னஸ் ஆயுள் தண்டனை கொடுத்தப்பட்டது. அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இந்த நாடை தின்னு சீராக்கிடுவாங்க, நம்மெல்லாம் உட்காந்து கொஞ்சம் பஜனை பாடிட்டு அப்படியே போயிடுவோம். இந்த 5 வருஷம் போறது பயங்கர சங்கடமா இருக்கு. 2024 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்ட்டு நீங்க கண்ணை கூட காண முடியாது. அந்த அளவுக்கு சீரழிவு வரப்போகுது. ஸோ கட்சிகள் நீங்க திருந்தினா நல்லா இருக்கும், இல்லாட்டி மக்கள் அவங்க திருத்துவாங்க. ஸோ உங்க மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, நாடை காப்பாத்த. இதுக்கு மேல இந்த நாடை காப்பாத்தி ஆகணும். தமிழகம் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சைனை காமிச்சிருச்சு. இன்னும் நாடு முழுக்க நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரெடியாகி ஜெயிக்க பார்க்கணும். நன்றி.